மாட்டாரு, இவரை பார்த்தாலே நான் பயப்படுவேன். சார் இங்கேயாவது கொஞ்சம் நிறைய பேசுங்க சார். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுப்பிரமணியபுரம் வந்து ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் ஆனிருக்கு. ஆனந்த் பாண்டியன் சாருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இதை ரிலீஸ் பண்ண கௌதம் சாருக்கும் வெங்கடேசன் சாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஜெயம் சார் சொன்னார், எப்படா பிள்ளைக்காரங்களாம் பழக்கம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு இருக்காரு. இது வந்து தானாக அமைஞ்சது தான். இதை இணைச்சது வந்து சுப்பிரமணியபுரம் தான். அவங்க எல்லாருக்கும் சுப்பிரமணியபுரம் பிடிச்சிருந்தது. என் படம் பிடிச்சனால தான் இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட்டு இது தமிழில் வந்துருச்சு, மலையாளத்தில் தான் முதல்ல இதை மொழிபெயர்த்து வந்தது, அதுக்கப்புறம் தமிழில் வந்துச்சு. இங்கிலீஷில் ஏன் வரணும்னு எனக்கு தோணுச்சுன்னா, நான் தமிழ் தெரியாமல் என்கிட்ட கேட்டது ஒரே விஷயம் தான், தமிழ்லாம் வந்துருச்சு எங்களுக்கு படிக்க தெரில, இங்கிலீஷில் இதை வரலாமே அப்படின்னு ஒரு தடவை எனக்கு கேட்டுட்ருக்கும்போது தான், ஏன் இதை வந்து சுப்பிரமணிய படத்தை இதுக்குள்ளேயே வச்சுக்கூடாது, அடுத்த ஒரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், நம்ம மண்ணின் நம்மளுடைய கதைகளை இங்கிலீஷ்லேயும் எடுத்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் ஆனந்தபணியன்ட்ட பேசினேன். ஆனந்தபணியன் சார் வந்து வேறு ஒரு புக் எழுதியிருக்கார், சினிமாவை பற்றி ஒரு புக் எழுத வந்திருக்கார், அற்புதமான ஒரு புக்கு, அதுக்காக என்னோட ஒர்க் பண்ணார் இருந்தார். ஸோ அந்த புக்கு அடுத்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி தான் எனக்கு தோணுச்சு, ஏன்னா முதல் அவர் வரும்போது ரொம்ப கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன் நான். என்னடா அவர், ஏன்னா அவர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார், நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் படம் எடுப்பேனா, ஏன்னா ஈசன் அப்போ தான் எடுத்துகிட்டு இருந்தேன், இவருக்கு பதில் சொல்லுவேனா அப்படின்ற ஒரு இதில் தான் நான் நினச்சேன் உண்மையிலே. ஆனால் அவரோட நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, இருந்தாலும் பயங்கர மூலக்காரன்டா இவன், நம்ம வந்து தனியாக ஒதுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சேன். அவரோட பேசும்போது தான் எனக்கு நிறைய தோணுச்சு. உடனே அதுக்கப்புறம் தான் அவர் ஃபோன் பண்ணேன், சார் இதை நம்ம இங்கிலீஷில் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் சேர்ந்தாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தார். ரொம்ப அற்புதமாக இதை வந்து புக்கை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு சார். ஜேம்ஸ் சார்கிட்ட சொன்ன மாதிரி, சார் இது தானாக சேர்ந்து கூட்டம், சார் சுப்பிரமணியபுரம் சேர்த்து கூட்டம் அது, அதனால் எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க. ஸோ பரத்ராஜன் சார் அவர் அவ்வளோ பெரிய கிரிட்டிக், அவர் வந்து அதில் எழுதியிருந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இன்க்ளூடிங் அந்த பக்கெட் இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் அதெல்லாம் பார்த்துருந்து சொல்லியிருந்தார். அவர் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு, என்னென்னா இந்த புக்கில் அவர் எழுதியிருப்பார், ரஜினிகாந்த் கமலஹாசன் சேர்ந்த ஒரு விஷயமாக இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. பார்த்திங்கன்னா அந்த பீரியடு ரஜினிகாந்த் சாரும் கமல் சாரும் இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கும், அது உண்மைதான். நான் வந்து அழகர் கேரக்டரும் பரமன் கேரக்டரும் நான் வந்து பண்ணும்போது எனக்கு வந்து 80s அப்படின்னு ஞாபகம் போது, அழகர் கேரக்டர் வந்து கமலஹாசன் சார் இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் பண்ணேன், அது மாதிரி ரஜினி சாரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் பரமன் கேரக்டர் பண்ணேன். ஸோ அப்படி தான் இப்படி பிடிக்கணும்னு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய் லுக்கு ஃபுல்லாக வந்து இப்படி மேலே ஏற்றி டிஸ்கோ மாதிரி சீவி அந்த மாதிரி இருப்பார். என்னோடய கேரக்டர் பார்த்து நார்மலாக ஸ்டெப் கட்டிங் மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இமேஜின் தான் நான் பண்ணார், கரெக்டாக அவர் பிடிச்சிருந்தார். இப்போ நம்ம கரெக்டாக இடத்துல பிடிச்சிட்டாருங்க, உண்மையிலே நீங்கள் பயங்கரமான ஆள் தான் சார், மனசில் இருக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க, ரொம்ப இதாக இருந்தது. அப்புறம் ஜெயம் சார் சொன்னார், ஹிந்தியில் வந்து இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது ரைட்ஸ் நான் யாருக்குமே கொடுக்கல, ஏன்னா நான் தான் அதை பண்ணணும் அப்படின்றத வச்சுருந்தேன். ஏன்னா இந்த படத்தை அனுராக் கேஷப் ஒரு தடவை வந்து அவருடைய நட்பை, அவர் வந்து இந்தியில் பெரிய டைரக்டர், அவர் வந்து என்ன சொன்னார்ன்னா, இந்த படம் பார்த்தோம்னா அவர் ப்ரெஸ் ஷோ ஒரு ஷோ போட்டு காமிச்சேன், அந்த ஷோ பார்த்துட்டு சொன்னார், இந்த படத்துக்கு நான் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர், நீ எப்போ ஹிந்தியில் பண்ணாலும் அப்படின்னு சொல்லி, நான் எப்போ பண்ணாலும் அவர் தான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக அதில் இருப்பார். ஸோ குடியுரில் அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு, கண்டிப்பாக சுப்பிரமணியபுரம் வந்து ஹிந்தியில் வரும். ஸோ அது வெகு விரைவில் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் பண்ணிடுவோம். அது என்னோடய நடிக்கிற படங்கள்லாம் முடிச்சுட்டு அதை பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அந்த புக்கோட அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ராகேஷ் வந்து, ரொம்ப அற்புதமாக அந்த பிரிண்ட்டும் சரி அது உள்ளே இருக்கிற இதுவும் சரி, ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் உண்மையிலே நான் மறந்துட்டேன், நல்லா இருந்தேன் சார், தேங்க்யூ சார். அப்புறம் வந்து பிரமிதா ஜேக்கப் அந்த மேடம், அவங்க நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன், ஆனால் அப்துல் சொல்லியிருக்காரு, என்னோடய டிசைனர் அப்துல் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக தான் வந்தான். வரும்போது நான் ஃபோன், உங்கள் படத்துக்கு ஸ்டில்ஸ் எடுக்கிறாரு, ஆனால் அவர் எனக்கு ரெஃபரன்ஸ் காமிச்சது, அவர் ஸ்டில் எடுத்து டிசைன் பண்ணியிருந்தார், அந்த டிசைன் பிடிச்சிருந்தது, அவர் நான் டிசைனர் ஆகிட்டேன். கடைசி பார்த்தா நான் ரெண்டாவது படம் டைரக்ட் பண்ணும்போது அவர் 100வது படத்துக்கு மேலே டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்போ ரொம்ப பெரிய டிசைனர் ஆகிட்டார். ஸோ அப்பா அவர் சொல்லுவார், அதே இந்த மாதிரி வருது அப்துல், இந்த மாதிரி வருது புக்கு இங்கிலீஷில் வருதுன்னு. ஆமாம் சார், என்ன பேட்டி எடுத்தாங்க, உன் பப்ளிசிட்டி மேட்டர்லாம் வருது. ஏன்னா இதில் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் டே போஸ்டர் எப்படி இருந்தது, செகண்ட் டே போ, அதாவது 25th டே நான் வந்து 100th டே போஸ்டர், 50th டே போஸ்டர், எல்லா போஸ்டரையும் எடுத்திருந்தாங்க, எல்லாம் டீட்டெயிலாக எழுதியிருந்தது. நான் அதை படிச்சுட்டு சொன்னேன், அப்துல் இந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயிலாக இருந்திருக்கு, நல்லா கொடுத்துருக்கேன்னு. அப்போ தான் பிரிந்தா ஜேக்கப் வந்தாங்களா, அவங்க சொல்லுவாங்க, சார் ஒரு மேடம் வருவாங்க சார், வரும்போதே பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு வந்துடுவாங்க.
பிரியாணி எல்லாத்துக்கும் மூணு பேருக்கு வாங்கி தருவாங்க, அதை கொடுத்துருவாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசுவேன் சார். அப்ப நான் சாப்பிட்டுட்டு மறுபடியும் செகண்ட் டே வருவாங்க. எப்படி மூணு நாள் வந்து அவங்க பிரியாணி வாங்கி கொடுத்து அப்துல்ட்ட வந்து நிறைய மேட்டரை வாங்கிட்டாங்க. அது அழகா வந்திருக்கு, ரொம்ப அற்புதமாகவும் வந்திருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கௌதம் மேனன் சார் வந்து ரிலீஸ் பண்ணி என்னுடைய நண்பர் வெங்கடேசன் சார் இதை வாங்கினது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கௌதம் சார் நான் அழைச்சது அவர் இங்கிலீஷ் டைலாக் எழுதுவார் மட்டும் இல்லை சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலதான் நான் கூப்பிட்டேன். அதுவும் போக ஒரு இத்தனை வருஷம் கழிச்சு அவருடைய ஆர்டிக்கல்ல ஆனந்தபுடன்ல வந்து இந்த படத்தை பத்தி இது பண்ணியிருந்தாரு. நான் சொன்னேன் என்ன சார் இவ்வளவு நாள் கழிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன்னு சொன்னாரு. மற்றவங்க பாராட்டுறதுக்கு மனசு வேணும், அந்த மனசு உங்ககிட்ட இருக்கனாலதான் உங்களை கூப்பிட்டேன். நான் கரெக்டானதான் கூப்பிட்டுருக்கேன். ஸோ சார் அடுத்தது நான் ஒரு நல்ல படம் சுப்பிரமணியம் படத்தில் எடுத்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் சார், பண்ணணுன்றது என் ஆசையாகவும் இருக்குது. ஸோ என்னுடைய நண்பர் சமுத்திரகனி, ஸோ அவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் எப்போ கூப்பிட்டாலும் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவார் சார். புக்கு ரிலீஸ்னு அடுத்த வருஷம் ஹிந்திக்கு கூப்பிட்டுருவானோ அப்படின்னு நினச்சிடுவேன், ஏன் கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவோம். ஸோ கதிர் இல்லைன்னா சுப்பிரமணியபுரம் எனக்கு சப்போர்ட் பண்ணது வந்து கதிர் ஒரு ஆள், கதிரும் அசோக்கும் தான் என்னோடய கோ ப்ரொடியூசர், என்னோடய மாமா பையன். ஸோ ரெண்டு பேரும் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எல்லாரும் நீ இந்த படம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, உன்னால் முடியும், இது நல்லா இருக்குது ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு ஆதரவு குழு வந்தது கதிர் தான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தப்பல படம் முடிகிறவனையும் சரி, படம் ஜெயிச்சு என்னெல்லாம் மக்கள் தூக்கி கொண்டாடிட்டு இருக்கும்போது ஓரத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தவன் கதிர், சமுத்திரகனி, அசோக், இவங்க மூணு பேரும் தான் என்னுடைய வெற்றியை ரசிச்சிட்ருக்காங்க, இன்னமும் என் வெற்றியை ரசிச்சிட்ருக்காங்க. ஜேம்ஸ் சாரும் என்னை எப்போதும் வாழ்த்தி, அவர் எப்போதும் அவர் கேட்பார் உன்னோட ரெண்டாவது படம் எப்படி பண்ண போனேன்னு ஆரம்பத்திலிருந்தே கேட்டுகிட்டே இருப்பார். முதல் படம் பண்ணணும், ஸோ ரெண்டாவது படம் விட்டேன், மூணாவது படம் கண்டிப்பாக ரொம்ப அற்புதமாக பண்ணுவேன். சுப்பிரமணியோட நல்ல படம் வரணும்னு நான் ஆண்டவன் நினைக்கிறேன். இந்த இதுக்கு வந்த பத்திரிகையாளர்கள் உங்கள் எல்லாருக்கும் மக்கள் முன்னாடி இது ரிலீஸ் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். குறிப்பாக நிக்கில் சார், அதை மறந்துட்டா தப்பு, இதை இவ்வளோ தூரம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த நிக்கிலுக்கு எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆர்ட் டைரக்டர் முத்து சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த சசிகுமார் நம்ம கூடயே சுற்றிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது, ஆனால் எங்கே போய் இவ்வளோ வெள்ளக்காரங்களை பிடிச்சிட்டு வந்தானே எனக்கு தெரியல. நானும் உட்காந்து யோசித்து யோசித்து பார்க்குறேன். சுப்பிரமணியபுரம் புத்தகம் வெளியிடுன்றாங்க, எல்லா வெள்ளக்காரிகளாக இருக்கிறாங்க, ஏதோ பண்ணியிருக்கிறான். சுப்பிரமணியபுரத்தோட சக்தி அதுதான்றது தான் அதுவே ஒரு ப்ரூஃப். இப்போ தம் மொழியை தாண்டி ஒரு படம் வந்து இவங்களையெல்லாம் பிரமிக்க வச்சுருக்குது. அவங்களுடைய இதயத்தில் ஒருக்கிற ஆக்கிரம் இப்போ செஞ்சுருக்குன்னா, அவன் மதுரைக்குள்ளே உட்காந்து அவன் நுகர்ந்த அந்த மண் வாசனையும் அவன் அனுபவித்த அந்த இளமை நாட்களையும் ஒரு ரீகால் பண்ண அனுபவத்தை திரை வடிவத்தில் கொண்டு வரும்பொழுது அந்த உண்மை ஆனஸ்டி வந்து எல்லார் மனசையும் போய் தொட்டிருக்குது. இதை தான் இனி ஒரு கலைப்படைப்பு வெற்றி அடையிறதோட மூல காரணம்னே சொல்லலாம். இப்போ ஒரு லேட்டஸ்ட் இன்டர்வியூவில், டெலிவிஷன் இன்டர்வியூவில் ஏஆர் ரஹ்மான் அவர்களை இன்டர்வியூ பண்ணும்பொழுது அப்போ கேட்டாங்க, சில டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்பொழுதெல்லாம் அவங்களுக்கு அந்த டிஸ்அக்ரிமெண்ட், அதாவது அவங்க கேட்குற சில விஷயங்கள் உங்களுக்கு ஒப்புதல் இல்லாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு ஒப்புதல் இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு முரண்பாடுகள் வரும்பொழுது சரி பரவாயில்ல அவங்க இஷ்டப்படுறாங்க போனால் போகுது, நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஒரு சாங்கை கொடுத்துருவீங்களான்னு, அப்படி ஒரு நாளும் பண்ணவே முடியாது, இல்லை அப்படி நீங்கள் பண்ணால் என்ன ஆகும்னு அவங்க கேட்டாங்க சொன்னால் அது உங்களுக்கே தெரிஞ்சிடும் என் பாட்டை கேட்கும் பொழுது. ஸோ நான் கன்வின்ஸ் ஆகாமல் என்னை தாண்டி ஒரு பாட்டு என் ஸ்டுடியோலேருந்து வெளியே போகாதுன்றதை ராமன் அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தார். எந்த ஒரு கலைஞனுக்குமே கலைப்படைப்பும் அவன் முழுமையாக நம்புகிற விஷயமா இருக்கணும். அப்படி சசிகுமாரும் அந்த அவங்களுடைய டீமும் நம்புறதுனால தான் சுப்பிரமணியபுரம் இன்னைக்கு மொழியை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு சாதனை நிகழ்த்துற ஒரு மைல் ஸ்டோன் நாளுக்கு வந்திருக்குது. அதாவது முதல்ல சுப்பிரமணியபுரம் தமிழில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்த பொழுது, வெற்றி வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு படைப்பாளி படைப்புகளை படைக்கலாம், ஆனால் வெற்றியை மட்டும் அவனால் படைக்கவே முடியாது. இதுதான் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங் தட் ஹேப்பன்ஸ் டு எனி கிரியேட்டர். எவ்வளோ அழகான படைப்புகளை வேணால் அவன் கொடுக்க முயற்சி எடுக்கலாம், ஆனாலும் அதை வெற்றியை கொண்டு வர்றது அவனால் முடியாது, அதை எதிர் அணியில் இருக்கிறவங்க தான் கொண்டு வரணும். அதாவது இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெறும் பார்வையாளர்கள், அவங்க தான் இந்த படத்தோட வெற்றியை நிர்ணயித்தாங்க. திரையரங்கங்களில் மட்டுமே இந்த வெற்றி அதனுடைய இன்னொரு பரிமாணமாக கேரளாவில் போய் மலையாள மொழியில், மலையாளத்தில், அந்த கேரள நாட்டில் மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்படாமல் தமிழ்லேயே அங்கே ஓடி அங்கே கிட்டத்தட்ட 2 தியேட்டர்களில் அது 100 நாட்கள் ஓடினதாக சொல்லுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய சாதனை. தமிழ் படம் அங்கே அந்த மாதிரி இந்த நூற்றாண்டில் ஓடினது, இந்த டெக்கேட்ல ஓடினதை நான் சொல்கிறேன், மன்னிக்கணும். அதுக்கு பிறகு அவங்களே முன் வந்து இந்த படத்தினுடைய திரைக்கதையை மலையாளத்தில் நாங்கள் வெளியிடணும்னு வந்தபொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக நாங்கள் எல்லாருமே நினைச்சோம். மலையாளத்தில் திரைக்கதை வெளிவந்தது. போன வருடம் இதே புத்தக கண்காட்சியில் ஆனந்த் விகடன் பதிப்பகன் மூலமாக இது தமிழில் வெளிவந்தது. சரி, இவ்வளோதான் சுப்பிரமணியத்தோட ஒரு முழுமை நிறைவடைஞ்சது நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு இன்ப அதிர்ச்சியாக
ஆனந்த் பாண்டியன் மூலமா வந்தது. அவர் ஒரு ஆராய்ச்சிக்காக வந்து எங்களுடைய குருவை சசிகுமார்ல இருந்து எல்லாரையும் சந்திக்கும் பொழுது இது ஏதோ ஒரு பரிமாணத்துக்கு போய்கொண்டிருக்கிறதுன்றதை மட்டும் என்னால தனிப்பட்ட விட்டுல உணர முடிந்தது. இன்னைக்கு சில நாட்களுக்கு முன்னாடிதான் எனக்கு தெரிஞ்சது, இது ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பா இந்த திரைக்கதை வெளிவருதுன்னு. தமிழ்நாட்டில் மதுரையில் தமிழ்நாட்டு வரலாறு கதைகளை சொல்லும் பொழுது மதுரை மண்ணை தவிர்த்து கதைகளை சொல்லவே முடியாது. பல சம்பவங்களையும் உண்மைகளையும் வரலாறுகளையும் தமிழில் ஆழமாக பதிவு செய்த ஒரு மண். அந்த மண்ணின் மனத்தை பின்னணியாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று இப்படி தமிழில் திரைக்கதையாக வெளிவந்தது. ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று ஒரு யாரோ ஒருத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கேன்னா மறுபடியும் அது அந்த கிரியேட்டர் இந்த படத்தினுடைய அடிப்படை கதையை உருவாக்கின சசிகுமாருக்கு மட்டுமே போய் சேரும். ஆனால் இதற்குரிய பிரயத்தனப்பட்டு இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை இந்த அழகான ஒரு கலைப்படைப்பை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடங்கி விடக்கூடாது, இதை நம்ம வெளியே கொண்டு போய் சேர்க்கணும்னு ஜான் ஹாக்கின்ஸ் யூனிவர்சிட்டி சேர்ந்த இந்த டாக்டர் ஆனந்த் பாண்டியன், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், கூடவே இந்த பதிப்பீட்டாளர் ராகேஷ், இவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த இந்த முயற்சியின் காரணமாக இன்னைக்கு இங்கே ஒரு ஊரில் சின்ன இடத்துல உருவான ஒரு கரு உலகம் முழுக்க போய் பலருடைய கரங்களில் திரையரங்குகளில் ரசிக்கப்பட்ட அந்த மண்ணின் மனம் தனி அறைகளில் வரவேற்பு அறைகள்லையும் படுக்கை அறைகள்லையும் ஒரு திரைக்கதையாக படிக்கப்பட போவதை நினச்சா உண்மையாலுமே மேசிலுக்கு வைக்கிறது எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சுப்பிரமணியம் பொறுத்த வந்து நான் இந்த பக்கத்துலேருந்து பொதுவாக பார்க்குறதே இல்லை, என்னுடைய துறையை கரியரை பொறுத்த வரைக்கும் அந்த வெற்றி எனக்கு மிகப்பெரிய அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் சந்தோஷத்தையும் எனக்கு தொழில் ரீதியாக கொடுத்துருந்தா கூட இந்த சுப்பிரமணியம் படத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு கடைகளை ரசிகனாக மட்டுமே என்ஜாய் பண்ணுறேன். இதுக்கு எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் என் மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய சந்தோஷம். நாட் தட் ஜஸ்ட் ஐம் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம், இந்த படத்தில் ஏதோ ஒரு ரோல் நான் வகித்துட்டேன்றதுக்காக இல்லை, சுப்பிரமணியபுரம் வெற்றி அடையும் பொழுது ஒரு நல்ல விஷயத்தை இவ்வளோ எல்லாரையும் அங்கீகாரப்படுத்துகிறாங்களே ஏற்றுக்கிறாங்களே நினைக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு இந்த நிலைமை உணர்வு எப்போ முதல் முறையாக ஏற்பட்டதுன்னு போன வாரம் சசிகுமார் வீட்டுக்கு வந்திருந்தப்போ கூட நான் ஒருத்தரை சொன்னேன், பாடலாம் முடிஞ்சு பாடலுடைய எடிட்டிங் முடிஞ்சு முதல் முறையாக பின்னணி இசைக்காக என்னுடைய ஸ்டுடியோக்கு சசிகுமார் அனுப்பிட்டுப்போ முழு படத்தையும் போட்டு பார்த்தப்போ எனக்குள்ள பயணமுத்த அழகாக ஒரு பாட்டில் எழுதியிருப்பார்ல, தொண்டைக்கும் நெஞ்சுக்கு இடையில ஒரு பந்து உருளுதுன்னு. அது மாதிரி அந்த படத்தை பார்த்தோன்னே இப்போ இவர் அழகாக கிரிட்டிக் பரத்வாஜ் அவர்கள் சொன்ன மாதிரி என்னமோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்துதில்லை, அந்த பாதிப்பு தான் இன்னைக்கு பல விஷயங்களை நிகழ்த்தி காத்து கொண்டு இருக்கிறது சுப்பிரமணியபுரத்துக்கு. அதே உணர்வில் தான் இன்னைக்கு வரைக்கும் சுப்பிரமணியபுரம் படத்தையும் நான் பார்க்குறேன் அனுபவிக்கிறேன். இறைவனுக்கு நன்றி, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். சுப்பிரமணியபுரத்தில் நானும் இருந்தேன் அப்படின்றது மிகப்பெரிய மகிழ்ச்சி. திடீர்னு ஒரு நாள் சசி கூப்பிட்டு அண்ணா ஹேர் கட் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது இருந்த ஒரு மகிழ்ச்சி. 3 மாதம் கழித்து தம்பி நீ சொன்ன முடிய விட்டாமல் விட்டுட்டேன், ரொம்ப எங்கே பார்த்தாலும் என்ன ஏதாவது கோயிலுக்கு விட்டுருக்கீங்களான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் கட்டர் வச்சுருந்தேன். 1980 ஸ்டைலில் கட் பண்ணி விட்டுட்டேன். நம்ம படம் 1980 சம்மந்தப்பட்ட படம், கதை சொல்லவா அப்படின்னாரு, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தப்போ இருந்த ஒரு மகிழ்ச்சி, முதல் நாள் படப்பிடிப்புக்கு போகும்போது இருந்த மகிழ்ச்சி. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்னை வர வச்சு அண்ணன் நிறையா யோசிச்சு நெத்தியில் நிறையா சுருக்கமெல்லாம் இருக்குது, அதனால் இதை பற்றி யோசிக்காதீங்க, உங்களுக்கு 3 வேளை பிரியாணி வரும், சாப்பிட்டு தூங்குங்க, இல்லை எங்கே ஷூட்டிங் நான் வரேன், இல்லை உங்களை டைரக்டர் வரக்கூடாது இருக்காரு, உங்களை 3 வேளை சாப்பிட்டு தூங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் வேணு பிரியாணியை கொண்டு வந்து 3 முறை இல்லை 4 முறையும் கொடுத்து என்னை சாப்பிட்டு தூங்க வச்சு ஒரு 4 நாள் கழித்து கொஞ்சம் ஊதுன மாதிரி ஆயிடுச்சு. என்னடா தம்பி ஒரு மாதிரி இருக்குது குண்டா அவனா, இல்லைனா உன் கேரக்டர் சித்தப்பானே இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போது இருந்த ஒரு மகிழ்ச்சி. அப்புறம் படம் முடிந்தது, படத்துடைய முதல் நாள் வெளியிட்டினப்போ இருந்த ஒரு மகிழ்ச்சி. என் கழுத்தை தம்பி திரைப்படத்தில் அறுக்கும்போது மொத்த தியேட்டரை எந்திரிச்சு கைதட்டும்போது இருந்த மகிழ்ச்சி. மதுரைக்கே நீ 3 மாதத்துக்கு வராத, உன்னை எங்கே பார்த்தாலும் திட்டுறாங்க அப்படின்னு தம்பி சொல்லும்போது இருந்த ஒரு மகிழ்ச்சி. அப்புறம் மலையாளத்தில் நம்ம படம் வந்து திரைக்கதை வெளியிடுறாங்கன்னு வா எல்லாம் சேர்ந்து போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் சேர்ந்து கோழிக்கோடு போனோம். அப்போது இருந்த மகிழ்ச்சி, படத்தின் 100வது நாள் இருந்த மகிழ்ச்சி. போன வருஷம் படத்துடைய தமிழ் பதிப்பு திரைக்கதையை வெளியிட்டப்போ இருந்த மகிழ்ச்சி, இன்றைக்கு இருக்கிற மகிழ்ச்சி. என் தம்பி இன்னும் மேலும் மேலும் உயர்வான், இன்னும் நிறைய சாதனைகள் படைப்பான், அதற்கு இறைவனை தினமும் வேண்டும்.